பெருந்தொற்று பரவி ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. முதல் அலை, இரண்டாவது அலை முடிந்து இப்போது மூன்றாவது அலை குறித்த அச்சம் மேலோங்கிவிட்டது. எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் என்பது யாருக்கும் தெரியாது. தனியார் பள்ளிகள் ஆன்லைன் வாயிலாக பாடம் நடத்துகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடம் நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களின் கல்வி மீது அக்கறை கொண்ட பலர் ஆங்காங்கே இலவசமாக டியூஷன் எடுக்கும் செய்திகள் வருகின்றன. ஆனால் அதை மிஞ்சும் வகையில் அமைந்துள்ளது விராலிமலையை அடுத்த கவரப்பட்டி தொடக்கப்பள்ளி ஆசிரியை மீனா ராமநாதனின் செயல். பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் நிர்வாக ரீதியான பணிகளுக்கு மட்டுமே குறைந்த எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர். மற்ற ஆசிரியர்கள் அனைவரும் பேரிடர் காலத்தில் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கியுள்ளனர். ஆனால் மீனா ராமநாதன் மட்டும் வழக்கம் போல தினமும் மாணவர்களுக்கு பாடம் நடத்த கிளம்பி விடுகிறார். ஆனால் பாடம் நடத்தப்படுவது வகுப்பறையில் அல்ல, மாணவர்களின் வீடு அல்லது அருகில் உள்ள ஏதேனும் ஒரு இடத்தில். தினமும் பல கிலோமீட்டர் சென்று குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மாணவர்களை திரட்டி பாடம் நடத்துகிறார் மீனா ராமநாதன். ஒரு பாடத்திற்கு ஒரு மணி நேரம் என 3 மணி நேரம் பாடம் நடத்துகிறார். மாணவர்களுக்கு முகக்கவசம் அணிவித்து கைகளுக்கு கிருமி நாசினி கொடுத்து பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகிறார். கொரோனா குறித்து வில்லுப்பாட்டு மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வும் அளிக்கிறார். தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஓஹோ வில்லினில் பாட, வந்தருள்வாய் கலை மகளே. தாரதந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆஹா வில்லினில் பாட, ஓஹோ வில்லினில் பாட, வந்தருள்வாய் கலை மகளே. அப்பா, தம்பிகளா, தங்கைகளா, இன்னைக்கு நாம் இந்த கொரோனான்னு சொல்கிறாங்கள கொடிய அரக்கேன், அந்த அரக்கனை பற்றி தான் நம்ம வில்லுப்பாட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்குவோம். கொரோனா என்ற கொடிய அரக்கன் வந்து விட்டா, வந்து விட்டா, வந்து விட்டா, வந்து விட்டா, எங்களையும் எங்களையும் கொல்லத்தானே வந்துக்கிட்டு இருக்கா, வந்துக்கிட்டு இருக்கா. தொடர்ந்து பாடம் நடத்தாவிட்டால் மாணவர்கள் படிக்கும் திறனை இழக்கக்கூடும் என கவலை கொள்ளும் மீனா ராமநாதன் தன்னிடம் படிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்தில் தான் முழு அக்கறை கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார். அது மட்டுமின்றி வேலை செய்யாமல் வெறுமனே ஊதியம் மட்டும் வாங்கியது சில மாதங்களாக உறுத்தலாக இருந்ததாகவும் இப்போது அப்படி இல்லை என்றும் அவர் கூறுகிறார். ஸ்கூல் இருக்கும்போது நிறைய டெவலப் பண்ணி வச்சுருந்தோம் குழந்தைங்கள. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷ காலமாக ரொம்பவே குழந்தைங்களை மிஸ் பண்ணுறோம். அது ரொம்பவே எங்களுக்கும் ஏக்கம், குழந்தைங்களுக்கும் ஏக்கம். வீடு வீடாக கிளம்பியாச்சு, நம்மளே போய் நேரடியாக குழந்தைங்கள சந்திக்கலாம். குழந்தைங்கள தானே நம்ம ஸ்கூலுக்கு வர சொல்லக்கூடாது. ஸோ நம்மளே போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு பகுதிக்காக போயிட்டு அடிப்படை செயல்பாடுகளை நினைவுபடுத்திக்கிட்டு வந்துட்ருக்கோம் சார். ஆசிரியை மீனா ராமநாதனின் அசத்தல் முயற்சிக்கு பெற்றோர்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. பிள்ளைய படிப்பு கொஞ்சம் பாடாக இருக்குது. இப்போ வீடு தேடி வந்து டீச்சர் ஹெல்ப் பண்ணுறாங்க, பிள்ளைய கொஞ்சம் படிக்கிறது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நாங்களும் பெற்றோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லித்தர்றேன். பிரச்சனை இல்லாமல் ஊர் ஊராக வந்து டீச்சர் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. ஏழை எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வரும் அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ளும் ஆசிரியை மீனா ராமநாதனை சிறந்த முன் உதாரணமாக கொரோனா பேரிடர் காலம் அடையாளம் காட்டியுள்ளது என்றால் அது மிகையல்ல. சன் செய்திகளுக்காக விராலிமலையில் இருந்து உதயகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.